Hi friends, welcome to Yuvi's kitchen. நான் உங்கள் ஜியோ. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எக் லபாப்டர். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க நாம இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கிரீம், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, 5 பாயில்ட் எக், 4 எக் ஹாஃப் கட் பண்ணிட்டு 1 எக் கிரேட் பண்ணணும், 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனலி சாப்ட், 1 இன்ச் ஜிஞ்சர், ஃபியூ கார்லிக்ஸ், 12 கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, 2 டீஸ்பூன் ஆஃப் குமின் பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சால்ட் தேவையான அளவுக்கு, 2 பே லீவ்ஸு, கொஞ்சம் கொத்தமல்லி ஃபார் கார்னிஷிங், 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். ஃபஸ்ட்டு டொமேட்டோ வந்துட்டு நம்ம வேக வைக்கணும். ஸோ டொமேட்டோ ஆஃபாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சுருங்க. டொமேட்டோவோட நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஜிஞ்சர், பூண்டு, கேஷ்யூஸ் இது மூணும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. இல்லை டொமேட்டோ குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சுருங்க. தக்காளி வேகட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுப்போம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காம்பு கட் பண்ணி போடுங்க, இல்லைனா அது மிக்சியில் அரைக்கிறப்ப சரியாக செட் ஆகாது. இப்போது நம்ம வேக வச்ச முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக பேஸ்டாக அரைச்சிக்கணும். பேனில் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பே லீவ்ஸ் போட்டுருங்க. இப்போ ஆனியன் ஃபைனல் சாப்ட் ஆனியன், நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ கேஷ்யூ பேஸ்ட்டை உள்ளே போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் இன்னொரு 2 மினிட்ஸ் இந்த இதுலேயே இருக்கட்டும். மீடியம் ஹைலே வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இதில் சில்லி பவுடர், குமின் பவுடர், குரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு. பாருங்க இந்த டைமில் இன்னும் தண்ணியும் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஹை இதுலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சிருந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் உப்பு தேவையான அளவுக்கு
less crushed kasturi meethi. கஸ்தூரி மீதி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேகட்டும். ஓகே, 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இதாக இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. ஸோ இப்போது ஒரு 2 டீஸ்பூன் க்ரீம் மிக்ஸ் பண்ணுறேன். க்ரீம் போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுருங்க. ஸோ 1 மினிட் ஆச்சு. இப்போது சொன்ன மாதிரி ஒரு 4 எக்கு வந்துட்டு ஆஃபாக கட் பண்ணி அப்படியே இன்னொரு 1 நிமிஷம் வச்சிருங்க. ஒரு 1 மினிட் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே இதில் கொத்தமல்லி போட்டுட்டு ப்ளஸ் நம்ம இன்னொரு முட்டைக்கு வெறும் 8 ஒயிட் மட்டும். டேக் ஒயிட் மட்டும் இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பண்ணலாம். சுவையான எக் லபாப்தர் ரெடி. எங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ருசித்து சாப்பிடுங்க.